சிவனியா குட்டி காணும். குட்டி பாப்பாக்கு வந்துட்டு வெளியில வந்தா போது வெத்தலை செடி கை காட்டிட்டு வெத்தலை வேணும்னு சொல்லுவான். அதுக்கு தான் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கா. பறிச்சு கொடுத்தா அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. என்னோட சாப்பிடுறீங்க தங்கமயிலு? தங்கமயிலு வந்து நீல கத்திரிக்காங்க. இப்போ தான் பூ விட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் செடி. இதில் வந்து காய் வந்துருச்சுங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காய் கருவாட்டு குழம்புக்கு அப்புறம் மீன் குழம்புக்கெல்லாம் போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குட்டி குட்டி செடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்குடி கீரை. நம்ம வீட்டில் ஆல்ரெடி சுக்குடி கீரை இருந்துச்சு, அதோடய பழமெல்லாம் கீழே விழுந்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் முளைச்சிருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் வாங்குகிற வெங்காயத்தில் முளை வந்திருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் ஊனி விட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு 40 நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னா நம்ம வெங்காயம் பறிச்சுக்கலாம். அந்த க்ரீனிஷாக இருக்கிறது ஃபுல்லாக வாடிருச்சு அப்படின்னா நம்ம பறிக்கிறதுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி வந்துட்டு இருந்த மாதிரி கொத்தவரங்காய் செடி இந்த லாஸ்ட்டில் போட்டு விட்டுருக்கேன். அதுவுமே காய் விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழைக்கு முன்னாடி போட்டேன் நான். நான் விதை போட்டு ஒரு 2 நாளில் வந்துட்டு மழை வந்தனால ஒரு சில விதைகளெல்லாம் அரைச்சிட்டு வந்துருச்சு. பேலன்ஸ் ஏதோ 1-2 அங்கே இங்கே முளைச்சிருக்கு. வெண்டைக்காய் அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், மழையெல்லாம் நிற்கட்டும் அப்புறமா போட்டுக்கலான்னு. ஆனாலும் ஒரு சில செடியில் வந்துட்டு காய் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த 3 காய் மட்டும்தான் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வணக்கம். இது உங்கள் ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சேனல். நான் உங்கள் மகிஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷலுக்காக ஒரு நான்வெஜ் ரெசிபி ப்ளஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்கறி செடிகள் வச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மழை பிடிச்சதுனால ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து ஒரு சில பழ வகைகளோட செடிகள் முளைச்சிருக்கு. அது கூடவே நாங்கள் திராட்சை மட்டும் கடையில் வாங்கி வச்சோம். என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிவாதமாக இருந்த முள்
பழம் சீதாப்பழமும் காய்ச்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த காய் பற்றி நான் சொல்லியிருந்தேன், ராமர் சீதாப்பழம் அப்படின்னு. ஒருத்தர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இது ராமர் சீதாப்பழம் இல்லைங்க, முள் சீதாப்பழம் அப்படின்னு. இந்த ஒரு காய் மட்டும் இல்லாமல் நிறைய காய் இருக்குதுங்க. இதை நான் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 7-8 ஃப்ரூட் மரங்கள், மரம், செடி, கொடி அந்த மாதிரி வந்தாச்சு. கூடிய சீக்கிரமே ஃபுல்லாக ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாங்காய் மரமும் இருக்குது. இது வந்து கிளிமுக்கு மாங்கான்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் காய்க்கலை, காய்ச்சதும் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கே வந்து ஒரு பெரிய பழம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. இதுதான் நல்லா பெருசாக இருக்குது, சீக்கிரமே பழுத்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி. எல்லோரும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, யாருக்கெல்லாம் விவசாயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து புரட்டாசி முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து பிளேட்டிங் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் இது நீங்கள் பண்ணதா இல்லை கடையில் வாங்கினதான்னு கேட்டிங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன்னு சொன்னப்போ ஒரு சில பேர் போய் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை இன்றைக்கி கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு பிக்சர் தான் இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் வந்து செஞ்சப்போ வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, இந்த ரெசிபி ஏன் ஷேர் பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இந்த பிக்சர் வந்து இப்போ நான் ரீசெண்டாக செஞ்சப்போ எடுத்ததுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாகவும் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இந்த சூப்பரான சிக்கன் சில்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கலாம். தயிர் போட்டால் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1.5 குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 முட்டை எடுத்துக்கலாம். 1 லெமனோட ஃபுல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மெத்தட் வந்து இது தான், ஆனால் நீங்கள் எடுக்கிற சிக்கனை பொறுத்து அளவுகள் சேஞ்ச் ஆகும். சிக்கன் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்க, ஜேபி மசாலா, அது வந்து நான் 1 பேக்கெட் போடுறேன். அதுலேயே உப்பு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மாவுக்கு இஞ்சி பூண்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் கலக்கி விட்டுடலாம், பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கலக்கி வச்சிடலாங்க. நீங்கள் நான் கார்ன்ஃப்ளவர்லாம் உப்பு இருக்காது, ஸோ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கான அளவுங்க. சிக்கன் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பரட்டி வச்சிடலாம். இது ஊறுற அளவுக்கு சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குறைஞ்சது 1 மணி நேரம் தாராளமாக ஊறணுங்க. நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஊற போட்டுட்டேன். உங்களுக்கு நல்லா மேரினேட் ஆகிருக்கு, பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து பக்கத்தில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன், அதில் போட்டு எடுத்துடலாம். நம்ம தயிர் போட்டு செஞ்சதுனால இது சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டதும் திருப்பி விடக்கூடாது, ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா டார்க் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா திருப்பி விடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக திருப்பி திருப்பி போடணும். சிக்கன் வந்து நம்ம பச்சையாக தான் சேர்த்தோம், ஸோ வந்துட்டு நல்லா வேகணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மேலே வந்துட்டு கருவேப்பிலையெல்லாம் தூவி அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து பொரிஞ்சு வந்ததுன்னா சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி அந்த நம்ம பிசைஞ்சு வச்ச சில்லி அந்த பேஸ்டில் வந்துட்டு நீங்கள் சோயாஸ் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், வெஜ்ஜில் எது வேணாலும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்துட்டு சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தேன். பரோட்டாசிங்கனால எல்லாமே வச்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஆசை, ஸோ எல்லாமே செஞ்சிட்டேன். பிரியாணியும் பக்கத்தில் செஞ்சுருந்தேன். இது வந்து இந்த நீல அரிசி இருக்கும் இல்லைங்க பாஸ்மதி, அதோட பிரியாணி. ஒயிட் ரைஸ் மதியம் வச்சது இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சிம்பிளான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு சண்டேக்காக, இது ரெடி பண்ணி சாப்பிடுங்க எல்லோரும்.
அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிருச்சு. என்னோட பிரியாணி வந்துட்டு நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன், வேணும்னா லிங்க் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள், தொட்டதும் விட்டு வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. சில்லி சிக்கன்லேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சூப்பராக வெந்திருக்குங்க. அவ்வளோதான். ஹாப்பி சண்டே டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த தோட்டம் வீடியோ ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.